Hi friends, ellarkum vanakkam. Innikku nama YouTube channel la oru superana recipe dhaan paaka porom. Enna pathinga idhu vandhu nama tiffin avum saapidalam illa vandhu snacks mariyum saapidalam. Appam nama idhu vandhu vellam potta appam. Idhu vandhu nama plain appam. Thengai paal oothi saapiduvom illaya andha appam. Indha maavu ready pandradhukku na enna ratio la vandhu arisiyum ulundhu ooram vecha abindradha solren. Idhu vandhu 200 ml measuring cup. இந்த மெஷரிங் கப்ல வந்து 2 டம்ளர் வந்து பச்சரிசியும் 2 டம்ளர் வந்து புளுங்கலரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல நான் வேற எதுவும் ஆட் பண்ணல 2 டம்ளர் வந்து பச்சரிசி 2 டம்ளர் வந்து புளுங்கலரிசி அத ரெண்டத்தையும் நல்லா ஊற வச்சி ஒரு 4-2 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த மெஷரிங் கப்லயே வந்து ஒரு முக்கால் பாகம் இந்த அளவுக்கு வந்து நம்ம உலந்து எடுத்துக்கலாம் உலந்து அதை தனியாக ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டுமே போதும் இது மட்டுமே ஊற வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ரேஷியோவில் ஊற வச்சு நான் இந்த மாவை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வந்து பிளைன் மாவு ஆப்பத்துக்காக தேங்காய் பால் ஆப்பத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாவுலேயே வந்து நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெல்லம் வந்து நம்ம அப்படியே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் வந்து போடணும் கெட்டியாக போட்டால் இதில் வந்து கரையிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக வந்து கரையாது நம்ம இப்போ வந்து ஒரு 6 o'clock பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 o'clockே வந்து 5 o'clockே வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வெல்லத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு ஊற வச்சு நல்லா அதில் கரையிற அளவுக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடி பண்ணிக்கணும் இதில் வந்து நம்மளுடைய ஃப்ளேவருக்காக நம்ம வேணாலும் இதில் ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அதனால் நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காயும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஆப்பம் கடாய் வச்சு செய்வாங்க நம்ம அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லில் வச்சே வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இதிலே நான் செஞ்சு காட்டுறேன் அது எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா இந்த தண்ணியான பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஊற்றுறதுக்கு வந்து நல்லா வரும் இந்த ரேஷியோவில் வந்து கரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எப்பயுமே வந்து தோசை சுடும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணோம்னா நல்லா பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கரண்டி வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தோசை உருட்டும் போது அது ஊற்றும் போது பரட்டிட்டு வராது அப்படியே ஈவனாக நல்லா நம்ம தோசை சுடுறதுக்கு வரும் நம்ம அந்த குழி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா சாம்பாருக்கு போகிற கரண்டி அதை யூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம பரட்டிட்டு வரும் இப்போ வந்து தோசைகள் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போது நம்ம இதை ஊற்றி எடுத்துடலாம் இது பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் நீங்கள் மொத்தமாக போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு மெலிசாக வேணுனாலும் மெலிசாக போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் ஓரத்தில் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம இதை வச்சு மூடிடலாம் மூடிட்டு நம்ம மீடியமில் வச்சிடலாம் அடுப்பை இல்லாட்டி லைட்டாக கருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சின்னதாக தானே ஊற்றிருக்கோம் அதனால் அடுப்பு வந்து மீடியமில் வச்சிடலாம் இது நல்லா வெந்ததும் எடுத்துட்டு சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக நான் இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஆப்பம் சோடாப்பும் ஆட் பண்ணவே இல்லைங்க வெறும் மாவு அதை மட்டும்தான் கரைச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறது நல்லது கிடையாது அப்படின்றதுனால நான் அதை ஆட் பண்ணவே இல்லை ஆப்பம் சோடாப்பு ஆட் பண்ணாமலேயே நல்லா எப்படி வந்துட்டு பாருங்கள் ஓட்டு வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம இப்போ தட்டில் வச்சுருந்தோம் பாருங்கள் இது பார்க்கவே நல்லா ஒட்டை ஒட்டையாக நல்லா சாஃப்டாக முன்னாடி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் பின்பக்கம் வந்து நல்லா நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளைன் ஆப்பம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க வாங்க
அதே மாதிரி தான் இதில் வந்து வெல்லம் போடாமல் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணாலும் நீங்கள் மெலிசாக செஞ்சுக்கலாம், இல்லை மொத்தமாக வேணாலும் மொத்தமாக செஞ்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து நீங்கள் இது ரெண்டு மட்டுமே ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ரெண்டு டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பச்சை அரிசி, ரெண்டு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், இது மட்டும் போதும். போட்டு அரைச்சி இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதே மாவுலேயே நம்ம வேணாலும் ஆனியன் தோசை வேணுனாலும் லைட்டாக அப்பத்தை ஊற்றிட்டு அதில் நம்ம ஆனியன் போட்டுட்டோன்னா ஆனியன் தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு நம்ம தோசை மாவில் செய்கிறத விட இதில் செய்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீடியமில் வச்சுருவோம். நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வேகிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது வெந்துருச்சுன்னா அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பட்டை அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக, பார்க்கவே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நமக்கு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ரெண்டு விதமான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. மேலே வந்து நல்லா சாஃப்டாகவும் அடி பக்கத்தில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டு அதை வந்து நல்லா, இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து நம்ம துருவிட்டு அதை நல்லா மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்படியே புழிஞ்சி அதில் நம்ம வேணுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு பால் வேண்டாம், வெறும் தேங்காய் பாலே போதுன்னா தேங்காய் பால் மட்டும் போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு ஆட் பண்ணோம்னா தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெண்டு ஆப்பமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வெள்ளம் போட்ட ஆப்பமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மார்னிங் க்ளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.